திருச்செந்தூரில் யானை தாக்கி பாகன் உள்பட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கட்டி வைக்கப்பட்டிருந்த யானை 11 தினங்களுக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி வெளியே வந்தது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த கோவில் யானை தெய்வானை கடந்த 18 தேதி திடீரென ஆக்ரோஷம் அடைந்து யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபால் ஆகியோரை தாக்கியது. இதில் அவர்கள் இருவரும் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து கோவில் யானை தெய்வானை கடந்த 10 நாட்களாக ஒரு அறையில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த யானை மருத்துவர்களின் முழு கண்காணிப்பில் இருந்து வந்தது. இந்நிலையில் 11 நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக யானை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து வரப்பட்டது. இதற்காக அதிகாலையில் அந்த யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கிய யானை பாகன்கள் யானையை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து வந்து அறைக்கு அருகே கட்டியுள்ளனர். யானைக்கு பச்சை நாறு உணவாக வழங்கப்பட்டு வருகிறது. அதை தெய்வானை யானை உண்டு மகிழ்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற அசம்பாவித சம்பவத்திற்கு பிறகு யானைக்காக சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆனந்த விலாச மண்டபத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடந்தது. இதில் கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கோவில் யானை தெய்வானை மேல் தெளிக்கப்பட்டது. மேலும் யானை கட்டப்பட்டிருந்த அந்த அறைக்கும் சம்பவம் நடந்த இடத்திற்கும் இந்த புனித நீர் தெளிக்கப்பட்டது.